அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா மியான்மர்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு போர், அதனுள்ள இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்து பேசியிருக்காங்க. ஸோ மியான்மர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவோட எல்லை நாடுகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்க வந்து ராணுவ ஆட்சி நிறைவேற்று வருது. ஸோ மியான்மர் பொறுத்த வரைக்கும் ராணுவ ஆட்சி அப்படின்னா அங்க புதுமையான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அடிக்கடி ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது அங்க நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா புதுமையா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஒரு உள்நாட்டு போர் அப்படிங்கறது நடந்துட்டு இருக்கு. அது புதிதான ஒரு விஷயம், ஓகேங்களா? சோ இந்த உள்நாட்டு போர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நேஷனல் யுனைடெட் கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கி பல சிதற இருக்கக்கூடிய மியான்மர் அப்படிங்கிற நாடு பார்த்தோம்னா பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுல சிறுபான்மை இனங்கள் நிறையவே இருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய இனங்களாக இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரே டீமா ஒன்றிணைச்சு பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லி பல சிறுபான்மை குழுக்களை ஒன்றிணைத்து தான் இந்த ஒரு போர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஃபென்ஸ் போர்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 2023 அன்று பார்த்தோம்னா ராணுவ அமைப்புகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி சிறிய சிறிய வெற்றிகளை பெற ஆரம்பிச்ச அந்த அமைப்பு இப்ப பார்த்தோம்னா மியான்மர் நாட்டினுடைய 60% நிலப்பரப்பையே இப்ப பிடிஎஃப் போர்ஸ் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்ப ராணுவ ஆட்சி இன்னும் 2-3 மாதங்கள்ல கவிழக்கூடிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது மியான்மர்ல மறுபடியும் இருக்கு. இப்ப இந்த நிலையில இந்தியா எந்த மாதிரியான ஒரு நட்புறவை மியான்மர் அரசாங்கத்தோட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து நம்ம அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ற ஒரு நாடாக தான் இந்தியா இருக்கு. இப்ப மாலத்தீவுன்னு பார்த்தோம்னா அப்போதைக்கு அதிபரா இருந்த பிரசிடென்ட் மேல நம்ம சப்போர்ட் பண்ணோம். அவர் எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமா புதுசா வந்த அதிபர் இந்தியாவை சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா நம்ம ஷேக் ஹாசினா அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணோம். ஆனா அந்த ஷேக் ஹாசினா அவங்க பிரைம் மினிஸ்டரா ரிசைன் பண்ணிட்டு புதுசா இடைக்கால அரசாங்கம் அமைஞ்சோனே அந்த இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை சப்போர்ட் பண்ணல. அப்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்த 2 நாடுகள் நம்மளுடைய ஒரு சில தவறான வெளியுறவு கொள்கைகள்னால ஒரு சாரார மட்டுமே நம்ம ஆதரிச்சு நடந்தனால இன்னொரு சாரார் வந்து நம்மளைய வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஓகேங்களா? இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல். இப்ப மியான்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம், அதான் நமக்கு சொல்ல வராங்க. 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மியான்மர் நாட்டுக்கு நம்ம ஆயுத உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம், அதை நிறுத்தணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நாட்டுல உள்நாட்டு போர் நடக்கிறதுனால நிறைய மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூர் மிசோரம் போன்ற பகுதிகளுக்கு வந்து ஓகேங்களா. சோ அப்ப அவங்களோட நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அவங்களை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நேஷனல் யுனைடெட் கவர்மெண்ட் உங்களுக்கு இருந்து அந்த பிடிஎஃப் அப்படிங்கிற போர்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட தொடர்பு ஏற்படுத்தி இந்தியா இப்போலேருந்தே ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா சைனா ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இந்த குரூப்போட மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சீனாவால பண்ண முடியாத ஒரு விஷயம் இந்தியானால பண்ண முடியும். அது என்னன்னா மியான்மர்ல டெமோக்ரஸியை கொண்டு வர்றதுக்கு இந்தியானால மட்டும்தான் முடியும், சரிங்களா? ஏன்னா இந்தியாவில தான் டெமோக்ரஸிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா மாதிரி அங்கேயும் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கு. இந்தியாவுலனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சவால்களை சமாளிச்சு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியும். அதே ஒரு சப்போர்ட்டை நம்ம மியான்மருக்கு தர முடியும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்தது, வெளிநாட்டிலிருந்து வந்தவரால் இந்தியாவில் முதல் முதலாக குரங்கு காய்ச்சல் பாதிப்பு, குரங்கம்மை அல்லது குரங்கு காய்ச்சல் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற இந்த நோய் பார்த்தோம்னா 2022 பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சு. ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ், அதாவது ஜூனோட்டிக் அப்படின்னா விலங்குகள்ல இருந்து மனிதனுக்கு வந்த ஒரு டிசீஸ், ஓகேவா? 1950களிலயும் விலங்குகள்ல கண்டறியப்பட்டிருக்கும். சமீபத்துல பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருந்தாங்க. சர்வதேச சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய அவுட் பிரேக், பாகிஸ்தான் வரைக்கும் இந்த அவுட் பிரேக் வந்துருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பேண்டமிக் மாதிரியான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது குரங்கம்மை அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு எந்த மாதிரி பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மூலம் பரவாது, கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தோம்னா பாதிப்பு ஏற்பட்டவருடன் நம்ம நேரடியான ஒரு தொடர்புல இருந்தா மட்டும்தான் இந்த நோய் பரவும், ஓகேங்களா? அவங்க யூஸ் பண்ணதை நம்ம எடுத்து யூஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்னால மட்டும்தான் இந்த நோய் பரவும். அதனால ஓரளவுக்கு நம்ம இந்த ஸ்ப்ரெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஓகேங்களா, அவரை பாதிக்கப்பட்ட பர்சனை தனியா நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சரியாகிற வரைக்கும் அந்த ஒரு பரவலை நம்மளால தடுக்க முடியும் சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பரவலை தடுக்கணும், அது இல்லாம ஏன் எமர்ஜென்சி ஹெல்த் எமர்ஜென்சின்னு அறிவிச்சாங்கன்னா இதுக்கான வேக்சின் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இப்ப இனிஷியலாவே இதை வந்து ஸ்டாப் பண்ணாதான், இந்த ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணாதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்ப இந்தியாவில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சரியா. அடுத்து ஸோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதோட வைரஸோட ரெண்டு வேரியன்ட் இருக்கு, அதை எக்ஸாம்ல கேட்பாங்க கிளாட் B1 கிளாட் B2 அப்படின்னு சொல்லி ஓகேங்களா, CLAUTE கிளாட் B1 B2 அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரெண்டும் இதோட வேரியன்ஸ் இதோட வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரை கொடுத்து எந்த வைரஸோட வகைகள் அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியும் சரிங்களா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 29 பதக்கங்களுடன் இந்தியா அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் நிறைவடைஞ்சிருக்கு, அதுல பார்த்தோம்னா இந்தியா 29 பதக்கங்கள், 7 தங்கப்பதக்கம், 9 வெள்ளி பதக்கம், 13 வெண்கல பதக்கங்களோட இந்தியா 29 பதக்கங்களை வின் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் 29 பதக்கங்களை நம்ம வின் பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டோக்கியோவில் நடந்த பாராலிம்பிக் போட்டிகளில் 19 பதக்கங்களை வின் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து மிக அதிகமாக ஒரே பாராலிம்பிக்ஸில் வின் பண்ணதாக இருந்துச்சு, அந்த சாதனையை நம்ம இப்போ முறியடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியா இது வரைக்கும் வாங்கின மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 60, இதுவே ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா 41, பாராலிம்பிக்னா 60 ஓகேங்களா. ஸோ இந்த கூடுதலா இதுலயும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. மற்றபடி பார்த்தோம்னா பதக்கப்பட்டியலில் இந்தியா 18வது இடத்துல இருந்துச்சு. ஸோ தங்கம் வென்றவர்களை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க நமக்கு, தங்கம் யாரு யாரு 29 பதக்கங்களும் என்னென்ன போட்டியில வின் பண்ணியிருக்கோம், அத்லெட்டிக்ஸ்ல தான் அதிகமா வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு போட்டியாளர் என்ன பதக்கம் வின் பண்ணாரு, எந்த போட்டியில அவர் அந்த பதக்கத்தை வின் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல வரக்கூடிய தேர்வுகள்ல பார்த்தோம்னா இதுல இருந்து நிறைய கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா டைரக்டா மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, போட்டியாளர் அவர் என்ன கேம் அப்படிங்கறத மேட்ச் பண்ணதான் சொல்லுவாங்க மோஸ்டா சரியா. ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம இதை கண்ணில் பார்த்துட்டே இருந்தோம்னா அங்கே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட போடுறோம் சரியா. இப்போ இன்னைக்கு DNA பார்த்துருக்கோம், மீண்டும் நாளைக்கு DNA லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.